ஷடாணனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரசோர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாஹம் சரணம் பிரபத்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷர். தினம் 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 நம்ம நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள். அது மட்டும் அல்லாது உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், ஆன்மீக தகவல், இது போன்று பல்வேறு செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமா பார்த்திருக்கோம். சரி, இன்னைக்கு நாள் எனக்கு எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்கும். 12/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 26 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மதியம் 3:56 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம், பூசம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். மனசுல ஏதேனும் நினைச்சிட்டு இருந்தா அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இன்னைக்கு நட்சத்திராதிபதியாகப்பட்டவர் சந்திர பகவான், நட்சத்திராதிபதியாகப்பட்டவர் சந்திர பகவான். இன்னைக்கு கிழமை பார்த்துட்டேன்னா புதன்கிழமை, புதன்கிழமை புதன் அதிபதி. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்தோம்னா சிந்தனைக்காரகன்னு சொல்லுவார். இந்த சிந்தனை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். நிறைய பேர் கற்பனை, இந்த கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பா. நீங்கள் பார்த்துருப்பில் என்னடா அது கனவு கண்டுட்டே இருக்கேன்னு சொன்ன அந்த கனவுகள்லாம் எப்போ நினைவாகும், அந்த நினைவாகக்கூடிய நினைவுகளை தரக்கூடிய அது அப்படியே நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு அற்புதமான நாள். இன்றைய தின நாளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விசேஷமான தினம்னு சொல்லலாம். தேதியும் ரொம்ப சிறப்பான தேதி. ஆக இன்றைய தேதியும் நட்சத்திரமும் நாளும் ரொம்ப விசேஷகரமாக இருக்குன்னு சொல்லி இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள், நாளுக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம் இன்று. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் அற்புதமாக நடக்கும். நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக அமையும். தாயார் தந்தையார் கூட இருந்தால் அவளை கவனித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான. சில நேரம் உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துருக்கும். உடல் உபாதையை பொருட்படுத்தாமல் குடும்பம் குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி உழைச்சுட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். பேங்க் சம்பந்தமான வேலையெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணி முடிச்சுடுவேன். பேங்க் சம்பந்தமாக ரொம்ப நாளாக வேலை வச்சுட்டு இருந்ததுன்னா எடுத்து முடிக்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். படிப்பு, படிப்பில் மேலும் மேலும் நன்னா வரணுங்கிற எண்ணங்களோடு செயல்படுவேன். நீங்கள் படித்தாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தையும் சேர்த்து படிக்க வைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேஷ ராசி என்பவர்களுக்கு நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லாக அமையும். உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த காரியத்தை பண்ணிட்டு அடுத்தடுத்த காரியத்தை எடுத்து பண்ணிப்பேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மனக்கவலைகள்லாம் போய் மன திருப்திகள் கூடி வந்துடும். நமக்காக ஆள் இருக்கா, நம்மளை பார்த்துக்கிறான், நமக்காக ஆள் இருக்கா, எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் வேலை, தொழில், குடும்பம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பண்ணுவேன். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். நன்மைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதேமாதிரி கம்யூனிகேஷன் கஸ்டமர் கேரில் இருந்துருக்கிறோம், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்துருக்கோம், ஐடி சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கோம், ரீட்டைல் ஷாப் வச்சுருக்குறோம், ஃபுட்டு வெஜிடபிள்ஸு ஸ்நாக் ஷாப் சம்பந்தமாக வச்சுருக்கிறவளுக்கெல்லாம் அனுகூல்யங்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு பொருட்களை எங்கேயாவது வைக்கிறல்னா கவனமாக வச்சுக்கணும். அது காஸ்ட்லியான பொருட்களாக இருந்தால், நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் செல்ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தங்கம் நகை பணமாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக வச்சுட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. யதார்த்த மறதியில் எங்கேயாவது வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. மேலும் 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 பொருளாதாரங்கள் பெருகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதேனும் திருமண விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவேன். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி நேயர்களே, சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்ற நிறைய நாள் நம்மளை கவனித்த காலம் இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம கவனிக்காம இருந்தது நாளைக்கு பெருசா வரும்போது அதை பத்தி கவலைப்பட்டு இருப்போம். அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்றது நல்லது. படிப்பு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, டான்ஸ் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றவா ஏதாவது கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னா வேண்டாம்னு முதல்ல சொல்லக்கூடியது. எதையுமே நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா ஏதாவது சொல்றான்னா முடிவெடுத்து சரின்னு சொல்லிக்கிறது நல்லது. நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது முக்கியத்துவம். 27 வயசுல நம்ம கல்யாணம் பாக்குறானா பின்ன எப்போ பண்ணுவா? அதனால முதல்ல சரின்னு சொல்லிக்கிறது நல்லது. அம்மா அப்பா பாக்குறாலாம் பாத்துக்கிட்டோம், அது எப்ப நடக்குமோ இறைவன் கொடுத்த வரம்னு எடுத்துக்கலாம். மிதுனராசி என்பவர்களுக்கு உத்தியோக விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனமாக இருந்துட்டு இருக்கணும். பிரயாணங்கள் போது கவனமா இருக்கணும். முயற்சிகள், நல்ல முயற்சிகள் இருந்தால் நிச்சயம் நல்ல வெற்றி பெறத்துக்குன வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீ கிருஷ்ணநாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 அடுத்த நிலைக்கு வந்துடுவில், அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவில். அதனால அதில் பெருசாக படாது மனசில். இதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் தாண்டி வந்தாச்சு, இன்னும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் நிறைய எதிர்ப்புகள் இருந்துருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக யோசிப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி முக்கியமான ஏதேனும் விஷயம் இருந்தால் ஓரிரு நாள் தள்ளி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் ஏதாவது இன்னைக்கு பேசுகிறா, இன்னைக்கு பேசல. கணவனாக இருக்கும்போது மனைவி ஏதாவது பேசுனா விட்டு கொடுத்துடணும், மனைவியாக இருக்கும்போது கணவன் ஏதாவது பேசுனா விட்டு கொடுத்துடணும். பெற்ற தாய் தந்தைகிட்ட முதல்ல திருப்பி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு தெய்வாதீனம் அனுகிரகம் அனுகூல்யம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வாதீனம் இருந்ததுன்னா அனுகிரகம் தானாக உண்டு. அதே மாதிரி பெற்றவங்க கிட்ட ஆசீர்வாதம் இருந்தால் எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, பில்வார்ச்சனை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்களை வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தொழில் ரீதியாக இழப்புகள் இருந்தவாளுக்கு இனி ஆரம்பிக்கக்கூடிய தொழிலும் இனி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் நிச்சயம் வெற்றி பெற்று தீரணும். வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம், சில பேர்கிட்ட கத்துக்கிட்டது, சில பேர்கிட்ட அனுபவப்பட்டதெல்லாம் இனிமே பயன்படுத்தி நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் வெற்றி பெறும், நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு அனுகூல்யமாக இருக்கும். திருமண காரியங்கள் மனசுக்கு பிடித்தவாளையும் நினைத்தவாளையும் திருமணம் பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி பிரிவினை இருந்தால் பிரிவினைகள்லாம் போய் ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டாதான் இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா யோசிச்சு 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 செயல்படுவேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் இனிமே ஒரு தோல்வியில் போயிடப்படாதுன்னு எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு விசா சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமநாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களை போட்டி போட்டவாட்டிருந்து அடுத்து ஜெயிச்சு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். எல்லாத்துக்கும் நன்மை பயக்கும்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பல பேருக்கு அதை சாதகப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். விரும்பிய உணர்வை வாங்கி அல்லது சமைத்து சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியங்கள் ஜெயமாக அமையும். காலை வேலைகளில் ஏதாவது சின்ன சின்ன கவலைகள் மனசில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, நல்லா மாறி வரும். சில நேரங்களில் மாலையில் இரு யோசனைகள் மனசில் இருக்கும், என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நிச்சயம் ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் கலை உலகத்தில் இருந்துருக்குறோம், அதாவது இசை அமைப்பாளராக இருந்துருக்குவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துருக்குவா, அது மாதிரி ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்குறவாளுக்குலாம் புதிய 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 வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு.
துலாராசி என்பர்களே, பயம் போய் நன்மைகள் பெருகக்கூடிய தினம். சொந்த பந்தத்துக்கு யாருக்கேன்னு ஏதாண்டா ஒன்று சட்டுன்னு ஓடி போயிடுவேன். அடாடாடா அவளை கவனிச்சுக்கணுமே கூட இருந்து மற்றதெல்லாம் அப்புறம்தாங்கிறத இருந்து பார்த்து யோசிப்பேன். அரசியலில் பொலிட்டிக்கல்ஸில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம், இடம் இங்கேருந்து வெளிநாடு போகணும், மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் இருக்குது. செய்யாத தவறுகளுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளிலிருந்து தப்பி வர்றதுக்குண்டானதற்கு இனிமேல் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட், எதிர்காலத்தில் வரக்கூடிய சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிந்திச்சு யார் நல்லவா யார் கெட்டவா, யார்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நல்லா பண்ணுவேன், யார்கிட்ட பொறுப்பு கொடுக்க நல்லா பண்ணல, பொருளாதாரம் நமக்கு எப்படி மேம்படுத்துறது, இன்னும் நம்ம எப்படி சேமிக்கிறது, இது எப்படி சேமித்து அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றது, மேலும் 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 பெருகிறதுக்குண்டான முயற்சிகளும், நம்மளுக்கு ஆள் பலம் கண்டிப்பாக வேணும், பண பலம் கண்டிப்பாக வேணும், எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் வேணும்னு இறைவன்கிட்ட வேண்டி வழிபட்டு போய் நினைச்ச காரியம் நன்மையாக அமையும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு சில மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடிய நாள். நண்பர்கள் மூலமான தொழில்களில் முன்னேற்றம், கூட்டு தொழில், அதாவது எல்லாரும் சேர்ந்துண்டு தொழில் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்காகன்னு சேர்த்து வச்ச பொருட்கள் மூலமாக, சேர்த்து வச்ச பணத்தின் மூலமாக ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோசனைகள் வரும். இன்றைய தினத்தில் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் ஏதேனும் கிஃப்ட் வாங்கி வைக்கிறது அவளுக்காக பரிசளிக்கிறதுக்கு, அதே சமயத்தில் அவளுக்கு ஏதேனும் விசேஷ நாட்கள் பிறந்த நாளாக இருக்கிறது அல்லது அவளுடைய திருமண நாளாக இருந்தால் அவளுக்கு ஏதேனும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான நாளாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயம் போக்கும் பலன் தரும் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நிறைய எதிர்பார்க்கிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதீதமாக எதிர்பார்க்கறது. ஒரு இடத்துக்கு போயிருப்போம், வாங்கன்னு யாராவது கூப்பிட்டா மன சந்தோஷம், கூப்பிடலைன்னா மன வருத்தங்கள். சொந்த பந்த பாரு, அவங்க கூப்பிட்டாங்களா, உங்க அப்பா அம்மா இப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்களா, இவங்களை பத்தி அவங்களும் அவங்கள பத்தி நீங்களும் மாத்தி 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 பேசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்த விட்டு கொடுத்து போய் குடும்ப ஒற்றுமைக்காக செயல்பட்டா நிச்சயம் நல்ல பலன்கள் வரும். புதுசா ஏதேனும் இடம் பொருள் பொருட்கள் வாங்கறதுக்குன்னாலும் யோகங்கள் நல்லா இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கும்போது அது தொழில் ரீதியா பாதிக்கும். சின்ன சின்ன சண்டைகள்ல சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல மன திருப்தியோட எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லேத் ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளாத் சம்பந்தமா, கார்மெண்ட் சம்பந்தமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாளா பண வரவு வராத விஷயங்கள்லாம் திருப்பி பண வரவு வரத்துக்குண்டானதா இருக்கும். டென்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய கிளினிக் தொடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய தினத்துல. எண்ணற்ற விஷயங்கள்ல சந்தோஷமா இருப்பேன். சில நேரங்கள் சில நபர்களை நினைத்து வருத்தப்படுவேன் அப்பப்போ, ஆனா அதை பத்தி கவலையே விட மாட்டேன். என்னடா இது, நம்ம ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோமே, அடுத்த நிலைக்கு போக முடியறது கிடையாது, ஒரு வட்டத்தை மீறி நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்குமே தவிர மற்றபடி எந்த கவலையும் கிடையாது. நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா அமையும். உடல் ஆரோக்கியம் பெருகும். உலகத்திலேயே பெரிய விஷயம், நம்ம ஆரோக்கியமா இருந்தாலே போதும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருப்தி, இது மூணு தான் பிரதானம். மற்றதெல்லாம் அடுத்ததுங்கிற ஒரு யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு புதிய சமயோஜித யோசனை சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நினைச்ச காரியங்கள் நன்மையா இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றிகரமா இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது தான் உலகத்துல ரொம்ப முக்கியமான தேவை. அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான தினம். சில வேலைகள்ல பார்த்துட்டுனா ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு ஒரு சில நபர்கள் மேல கோவித்து போயில், ஆனா சின்ன அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி அவட்ட அன்னோன்யமா பேசக்கூடியதா இருக்கும். வேலையாட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல ஒற்றுமைகள் கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விநாயகர் வழிபாடு நன்மை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு என்ன, இதனால் என்ன பிரயோஜனம், இதுக்கு என்ன அடுத்த நிலை, இதோடைய விஷயங்கள் என்ன, இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்,
பேசி பேசி யோசிச்சு யோசிச்சு கௌரவ பதவின்ற தினத்துல நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. நிறைய பதவிகள் பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எண்ணற்ற காரியங்கள்ல வெற்றி பெறத்துக்கு உண்டானதா இருக்கும். குழந்தைகளுக்கு பரிச்சையவே இல்லை, படிக்கவே மாட்டேங்கிறான், இவன் என்ன இப்படி இருந்துருக்கா, என்னாலையும் சரியா கவனிக்க முடியல, நான் வேலைக்கு போவங்காட்டி குழந்தைய கவனிக்க முடியறது கிடையாதுன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் குழந்தை தானாகவே நன்னா படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எண்ணற்ற சில யோசனைகள்லாம் வச்சுட்டு இருக்கோம், அந்த யோசனையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம், வேலையில் இருக்கிறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம பண்றதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துருச்சுன்னா மன சந்தோஷங்கள் குவிஞ்சிடும். நம்ம பண்றதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துருச்சு, அப்பா நம்மளுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும், நம்ம கிட்ட கொடுத்த வேலையை பத்து பேர்ட்ட பிரிச்சு கொடுத்து அதன் மூலமா வரக்கூடிய நல்ல 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 அனுபவங்கள்லாம் பெரிதாக பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளை சேர்த்து வச்சது மூலமா யாருக்கா ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அவ பயன்படுத்தும் போது மன திருப்தியும் நன்மையும் பெருகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் இன்றைய தினத்துல இருக்கும், நினைச்ச காரியங்கள் நன்மையா நடக்கும், ரொம்ப சந்தோஷமான ஒரு சில காரியங்கள் நடக்கும். மனசுல வருத்தங்கள் இருந்தால் அந்த வருத்தங்கள் ஒரு பக்கம் உதவி வச்சுன்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, கலைத்துறையில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும், பண வரவுகள் கூடி வரும், மனசுல நினைச்ச காரியங்கள் வெற்றி ஏற்றும். இன்றைய தினத்துல திடீர் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவல் நிறைய இடத்துல பெருகி இருக்கு. நான் ஒரு இடத்துல ஆந்திராவுக்கு போகும்போது அங்க பார்த்தேன், கோயிலுக்குள்ள போகும்பொழுது யானை கண், நம்ம தான் முதல் முதல்ல அது சொல்லியிருந்தோம், யானை கண் வாங்கி மாட்டணும், இப்ப எல்லா கடைகளிலுமே அந்த யானை கண் வந்திருக்கு. அவங்க பார்த்தோன்னே அதுல பார்த்தேன், பரவாயில்ல இந்த இங்கேயும் பண்றது இல்லாம வெளி மாநிலங்கள்லயும் இது பண்ணிட்டு இருக்கா, சரி இப்படிதான் இருக்கேன்னு பார்த்து வெளிநாட்டுல பார்த்தா அவாளும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப மன மகிழ்ச்சியாச்சு. ஒரு விஷயம் பண்ணி அது நிறைய பேருக்கு பயன் உள்ளதா இருந்தாலே அது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது, எல்லாரும் பயன் பெற்றாலே நிச்சயம் மன சந்தோஷத்தையும் திருப்தியும் தருதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு செல்வத்தை உயர்த்தக்கூடியது, வாஸ்து ரீதியா இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள், அதாவது வாஸ்து ரீதியா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் போக்கக்கூடியது, வாஸ்து ரீதியா இருக்கக்கூடிய நிறைய தடங்கல்கள்லாம் நிவர்த்தியாகி மன திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பிராயஷ்சித்தம் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அதி அற்புதமான சின்ன பிராயஷ்சித்தம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அது அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல பயனுள்ள பல தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வீடு மாற்ற முடியாது, இதை மாத்துனா ரொம்ப கஷ்டம் சார், இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்த நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார், ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு, இப்ப இருக்கிற வாஸ்து இந்த குறைபாடுகளை கொஞ்சம் 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 நிவர்த்தி பண்றது கஷ்டமா இருக்கு, இருப்பினும் ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சதுன்னா கொஞ்ச நாள்ல நான் மாறிடுவேன் அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு இந்த வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்திக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். ஈசான்ய மூளை கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூளை, அதாவது ஈசான்ய மூளைன்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு, கன்னி மூளைன்னு சொல்லக்கூடியது தென்மேற்கு. இந்த இரண்டு மூளைகளில் ஃபவுண்டெயின் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஃபவுண்டெயின் அதாவது இந்த தண்ணி வர மாதிரி இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் வச்சா செல்வ செழிப்பு கூடி வரும், வாஸ்து ரீதியான குற்றங்கள் தற்சமயம் தீந்தோம். நீர் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நீருக்கு மகத்துவங்கள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கான். வாஸ்துன்னு சொல்லக்கூடியதே பூமிக்கு அடியில் இருக்கிறது தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. ருத்ரத்திலேயே சிவபெருமானுக்கு வாஸ்துவாய சங்கர மந்திரமே சொல்லப்பட்டிருக்கு. ஆக வாஸ்து புருஷருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியதான் வாஸ்துன்னு சொல்ல, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கா இந்த இடத்துல கிச்சன் இருந்தாலும், இந்த இடத்துல ஸ்டோர் ரூம் இருந்தாலும், இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா டைனிங் ஹால் இருந்தாலும், எந்த கிரக வலிமை பெறுறது, எந்த கிரகம் வலிமை குறைவா இருக்கு, வெறும் வாஸ்து ரீதியா இருக்கிறத பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க வெறும் வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில கிச்சனும், கன்னி மூலையில மாஸ்டர் பெட்ரூமு, இந்த இடத்துல ஈசான் மூலையில சுவாமி ரூமு, இந்த இடத்துல கெஸ்ட் ரூம் மட்டும் வச்சா பத்தாது. கிரகங்களை கொண்டு இந்த வாஸ்து ரீதியா ப்ரெடிக்ட் பண்றவங்களுக்கு தான் நிச்சயம் அதோடைய மகிமை என்பது தெரியும். ஒவ்வொரு மூளைகள் அப்படிங்கிறது இருக்கு, இந்த மூளை அந்த மூளை அந்த மூளைன்ற
அந்த மூலைகளை பற்றி தெரிந்து கொண்டு ஜோதிஷ ரீதியாக அதுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக ஒரு பலன்களை ரொம்ப அழகாக சொல்ல முடியும். அது இல்லாமல் வெறுமனையை மட்டும் வாஸ்து பார்க்கறது, ஒரு சின்ன சின்ன டேபிள்ஸை கணக்கில் வச்சுட்டு வாஸ்து பார்க்கறதுங்கிறது தவறான முறை. வாஸ்துவின் அடிப்படையில் பார்த்துட்டோன்னா இது ஒரு ரேர் சப்ஜெக்ட். அதனால் இந்த பார்த்து அதுக்கப்புறம் தான் பலன் சொல்லணும். பஞ்சபூதங்களான ஒரு பூதம் ரொம்ப விசேஷமானது நீர். அந்த நீரை வைத்துக்கொண்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணும் பொழுது மாற்றங்களை கொடுக்கும்னு சாஸ்திரத்தில் உண்டு. அதே தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஃபவுண்டெயின் ஒன்று கன்னி மூலையில், அப்படின்னா ஈசான்ய மூலையில் ஃபவுண்டெயின் வச்சுக்கிறது சில மாற்றங்களை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உடனே எல்லாம் வீட்டெல்லாம் இடித்து கட்ட வேண்டாம், நிதானமாக யோசித்து அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ சிரமத்தில் இருப்பார், உடனே உங்களை வீடை மாற்றுங்க அதை பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் யோசித்து ஒரு காரியத்தை பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி ஆன்மீக தகவல், பயனுள்ள சில தகவல், வீட்டில் இருந்தாப்பில் பண்ணக்கூடிய அற்புதமான தகவல் பற்றி பார்த்துட்டோம். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.